எல்லாருக்கும் வேலை எல்லாருக்கும் வேலை வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம புல்லிங் ஹோஸ்ட்ல இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ சூப்பராக ஆடுறாங்கன்றது பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதே புல்லிங் ஹோஸ்ட் இருக்கக்கூடிய இன்னும் சில டிஃப்ரெண்ட்டான ஒரு டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்ன பண்ண காத்துட்டு இருக்காங்க தெரியல, வாங்க பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கீங்க என்ன இது ஒரு மாடுலேஷன், இது என்ன ஒரு ஸ்லாங்னு நான் கேக்குறேன். நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது ஃபாரினர் நினைச்சு விட்டேன். நம்ம புள்ளிங்கோ தான் அந்த லட்சத்துல பாத்தீங்கன்னா ஹேர் கலரிங்லாம் பண்ணி ஆளே பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிருக்கான். ஆக்சுவலா பையனா பொண்ணான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. சரி, ஜெண்டர் என்னவோ இருந்துட்டு போய் சொல்லி, இது எதுக்குன்னா ஏறங்க பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ஒரு சோல்ஃபுல்லான ஒரு லவ் ஃபீல்ஸ் ஆகுது. அந்த பாட்டை எடுத்து தோசைக்கல்ல போட்டு சாலெல்லாம் எடுத்து ஊத்தி கொத்து புரட்ட மாதிரி கொத்தி வச்சு கணக்கு. இதை மட்டும் ஏ ரகமான் கேட்டாரு வச்சுக்க. சரி, இதெல்லாம் விடுங்க. இந்த புள்ளிங்கஸ் போடக்கூடிய ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிகி ஜிகின் கலர்ஃபுல்லா தான் இருக்குது. என்ட கூட ஒண்ணு இருக்கு, இது ஜிகி ஜிகன் கிடையாது, இது என்னட்டு இருக்குது ஒண்ணே ஒண்ணு. இது பாக்கும்போது எனக்கு ஒரு புள்ளிங்க ஃபீல் வரும். ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு இந்த சட்ட கான்செப்ட் பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னா, திருத்துறைப்பூண்டி மதிதாசன் சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம இன்ஸ்டாகிராம்ல பத்தி ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் இருக்காரு, கடை வச்சிருக்க துணி கடை. அவர் பாத்தீங்கன்னா இந்த புள்ளிங்க அட்ராக்ட் பண்ணி நம்ம வியாபாரத்தை வந்து பல மடங்கு பெருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வேலையை பாக்குறாரு. அது இப்ப இருக்கு. எத்தனை முறை வாழ்க்கையை வழுக்கி விழுந்தாலும், யார் பார்த்து சிரித்தாலும் நகைத்தாலும் அதை பற்றி கவலைப்படாது. எத்தனை டைம் பார்த்து சிரிச்சாலும் சரி, கேவலமா நகைத்தாலும் சரி, அதெல்லாம் பொறுப்படுத்த மாட்டாங்க. அவன் தான் புள்ளிங்க. எத்தனை முறை வாழ்க்கையில் வழுக்கி விழுந்தாலும், யார் பார்த்து சிரித்தாலும் நகைத்தாலும் அதை பற்றி கவலைப்படாது. வாழ்க்கையில் தனது முன்னோட்டத்தை குறிக்கோளாக கொண்டு புள்ளைங்க அணியக்கூடிய ட்ரைபீட் ஷர்ட் மிக மிக குறைந்த விலையில். என்ன புரியுதா? கேள்விப்பட்டேன். சேலம் புள்ளிங்க வருது. சேலமா? உங்க வீட்டுல போட்டு மதுரை பண்ணி கோலம் செத்தா அடி பண்ணா மோத. மதுரை தான் எங்க ஊரு, முடிஞ்சா மோதி பாரு. இந்த வார்த்தை வந்து சென்னையில சொல்லி பாரு. கீஞ்சிட உங்க டங்கு வாரி அவரு கேஸ் காரி எப்படி டிஃபைன் பண்றது தெரியும். ஓகே, புள்ளிங்க ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்டேட்மென்ட் டிஃபைன் பண்றேன். எக்ஸ்பர்ட் பேசுறாரு கேளு. பாயிண்ட் நம்பர் 1, மாசா பீஜே போட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்து வருது. அம்மே. பாயிண்ட் நம்பர் 2, நல்லா இருக்கு சட்டை பாத்தீங்கன்னா இப்படி தூக்கி தூக்கி விடுறது. பாயிண்ட் நம்பர் 3, சட்டைக்கு பேண்ட்க்கு பாத்தீங்கன்னா சுத்தமா கலர் காம்பினேஷன் இல்லாத மாதிரி போடுறது.
பாயிண்ட் நம்பர் 4 அவங்க பண்ற ஹேர் கட் ஹேர் கலரிங் அதுல இன்னொரு பாட்டு சேர்த்துக்கலாம் அந்த குளத்துல இறங்கும்போது பாத்தீங்கன்னா பேண்ட் நனைஞ்சு கூட தூக்கி விடும் அந்த மாதிரி 24 மணி நேரம் பார்த்து தூக்கி விட்டு நடக்கிறது ஐயோ சொல்லல சொல்லிட்டே இருக்கலாம் போல இருக்கு லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மதுரை புள்ளிங்கோஸ் சேலம் புள்ளிங்கோஸ் சென்னை புள்ளிங்கோஸ் திருச்சி புள்ளிங்கோஸ் இறங்கும் போது நம்ம வேலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளிங்கோஸ் இறங்கி நாங்களும் கெத்து தான் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்காங்க நான்டா மதுரை மதுரை சொல்லுங்க வேலூர் வந்து பாருங்க மத்த கையில கொடுப்ப குதிரை பத்தா நாங்களே வேலூர் கோட்டை கேளு எங்க பாட்ட ஒன்னு ரோஜா பண்ணு தாஜா அந்த குழந்தைங்க பாக்குது நினைச்சீங்க பொண்ணுங்க இடம் குடுக்கறதுனால தான் பசங்க தப்பு பண்றாங்க இப்ப இருக்க பசங்க இவ்வளவு மாறிட்டாங்க ப்ரோ இதுதான் உண்மை பசங்க நிறைய பேர் மாறிட்டாங்க நிறைய பேர் ஏமாத்துறது பொண்ணா பசங்க பொண்ணுங்க தான் ப்ரோ பொண்ணுங்க எவ்வளவு பேர் பாக்குறோம் பசங்க வந்துட்டு ஒரு லவ் லைஃப் குள்ள இறங்கிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுக்கறது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அந்த பொண்ணுங்களுக்கு தான் குடுக்கறாங்க பட் பொண்ணுங்க அப்படி கிடையாது பொண்ணுங்களோட மைண்ட் ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கலான மைண்ட் எப்படி மீன்ஸ் ஒண்ணு இல்லனா ஒண்ணு இன்னைக்கு ஆடி பாக்குறேன் சீ நானுமே அப்படிதான் இன்னைக்கு ஆடி கார வாவனு பாப்பேன் நாளைக்கு பிஎம்டபிள்யூ பாக்குறேன் சோ நான் பிஎம்டபிள்யூ வாவனு பாப்பேன் சோ மைண்ட் கரெக்டா பிக்ஸ்டா இருக்காது சோ என்ன சொல்ல வரேன் 23 வரைக்கும் தயவு பண்ணி லவ் பண்ணாதீங்க அது வந்து ரைட் ஏஜ் கிடையாது அதுக்கு அப்புறம் நீங்க லவ் பண்றச்ச ஓகே ஃபைன் இதுதான் லவ் பாதிப்பா இருக்கு கலர் தான் இந்த மாதிரி விட்டு போதுங்க பொண்ணுங்க அப்படியா ஆமா கல உண்மையாவே டார்க் வந்து ரொம்ப கியூட்டான கலர் தெரியுமா அதுதான் வேணாம் இருந்தீங்களே சாக்லேட் என்ன கலர் டார்க் கலர் தான் அது மட்டும் பொண்ணுங்களுக்கு புரியுது உண்மையா புரியல இந்த நீ தான் கேவனா இப்ப சொல்லா இந்த பாத்து நிறைய பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுனா பாவம் பையன் ரொம்ப பாவம் ஆனா வந்துட்டு எல்லா பொண்ணும் இப்படி சொல்லிட முடியாது சரியா சில பொண்ணுங்க இருக்காங்க அவங்க எல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கும் பாக்க மாட்டாங்க மனசை மட்டும் தான் பாப்பாங்க அதுக்கு உதாரணம் இந்த பொண்ணு வாமா கல்யாணம் பண்ண போறவரு அப்படின்னு இருக்காங்க சோ அவங்க வந்து எந்த ஜாப்ல இருந்தா டக்குனு ஓகே சொல்லிடுவீங்க வட்டி எடுக்கடா சாமி கூட போலன்னா கடவுளே ஆண்டவா விநாயகப்பா காப்பாதா சாமி நீ அதுக்கு பீரியட் சொல்லுந்து கோயில் போயிட்டு விநாயகரே சாமி கும்பிட்டுருக்கலாம் நீ இதுவும் நல்லா தான் இருக்கு இல்ல அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இருந்தாலும் என்னால பாத்தீங்கன்னா அதை மட்டும் ஜீரணிச்சுக்கவே முடியல பொண்ணுங்களை பசங்களை சொல்லிட்டு நிறைய விஷயம் பார்த்தோம் சொல்லுங்க அடுத்து சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் டாடா.